ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி 2K20. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலாந்தில் காணப்படுற ஸ்டோன்ஹெஞ்ச்னு அழைக்கப்படுற ஒரு மர்மமான இடம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதாகவும் பிரமிட்டை விட மிகவும் பழமையானதாகவும் காணப்படுது. இது மிக பழமையான புராதன சின்னமாக காணப்படுறதோடு 1986 யுனெஸ்கோ அமைப்போட உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்படுது. இது இங்கிலாந்தில் எய்ம்ஸ்பெரியிலிருந்து 3 கிலோமீட்டர் மேற்கு பக்கமாக வீல்ஷேர் என்ற இடத்துல அமைக்கப்பட்டு காணப்படுது. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் பெரும் கற்கள்னு அழைக்கப்படுறதோட மிகப்பெரிய கற்கள் இரட்டை வட்ட வடிவா நிலை குத்தா அடுக்கப்பட்டு காணப்படுது. இது கிமு 3000 தொடக்கம் 2000 வரையான காலப்பகுதியில உருவாக்கப்பட்டு காணப்படுது. இந்த ஸ்டோன் ஹெஞ்சில் அடிப்பகுதியில 5000 பழமையான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு மனித கல்லறையா இருந்ததா சொல்றாங்க. ஆனாலும் இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே கல்லறைகளா புதைக்கப்படாம எலும்புக்கூடுகளாகவே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் புதைக்கப்பட்ட இடத்துல இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே இங்கு வாழ்ந்த மக்களுடையதுன்னு எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. மற்றும் இந்த ஸ்டோன் ஹெஞ்சோட கற்களோட அமைப்பு சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானத்துக்கு ஏற்றவாறு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வேல்ஸ் மலையிலிருந்து கிட்டத்தட்ட 386 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிகப்பெரிய கற்கள் எடுத்து வரப்பட்டு கட்டப்பட்டு இருக்கு. இந்த ஸ்டோன் ஹெஞ்சோட கட்டுமானத்துக்காக கிட்டத்தட்ட 160 கற்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் ஒரு கல்லோட நிறை 25,000 கிலோகிராம் ஆகவும் ஒரு கல் 13 உயரமும் 7 அகலமும் கொண்ட மிகப்பெரிய கல்லா காணப்படுது. மற்றும் இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் 1500 கட்டப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரியான ஒரு அமைப்பு செவ்வாய்க்கோள்லையும் காணப்படுவதா நாசா தகவல் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செவ்வாயோட ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரியான இந்த அமைப்பு மாஸ் ஹெஞ்ச்னு அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுது. சில ஆய்வாளர்கள் இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் மற்றும் மாஸ் ஹெஞ்ச் மூலமா வேற்றுக்கிரக வாசிகளும் ஆதிகால மனிதர்களும் தொடர்பு கொண்டதா சொல்றாங்க. இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக காணப்படுறதோடு ஒரு மர்மமான பிரதேசமாக காணப்படுவதாகவும் இந்த பூமியில எங்கேயுமே உணர முடியாத சில மர்மமான விஷயங்களான மிக அமைதியான சூழல் மற்றும் வித்தியாசமான காற்று ஸ்டோன் ஹெஞ்சில் நம்ம உணரக்கூடியதா இருப்பதா சுற்றுலா பயணிகள் சொல்றாங்க. ஒரு அடிக்கூட நகர்த்தப்பட முடியாத இந்த மிகப்பெரிய 160 கற்கள் 5000 முன்னால வேல்ஸ் மலை உச்சியில இருந்து 386 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு வரப்பட்டு 25,000 கிலோகிராம் எடை கொண்ட இந்த கற்கள் 13 உயரத்துக்கு மேல உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய மர்மமா காணப்படுது. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வேற்றுகிரக வாசிகள் மூலமா கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. மற்றும் ஆதி காலத்துல பேய்கள் போன்ற அமானுஷ்ய சக்திகளை வச்சு இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் கட்டப்பட்டதா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதா கூறப்படுது. இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் ஒரு வழிபாட்டு தலமாகவோ அல்லது ஒரு மயானமாகவோ ஒரு வான்வெளி நாற்காட்டியாகவோ அல்லது நோயாளிகளை குணப்படுத்தும் மையமாகவோ நம்பப்பட்டாலும் அநேகமான ஆராய்ச்சியாளர்கள் இது ஆதிகாலத்து மக்கள் வேற்றுக்கிரக வாசிகளை தொடர்பு கொள்ள பயன்படுத்தியதா சொல்றாங்க.